குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். என்னங்க நானும் சாமி கும்பிட்றேன் 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 கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த கடவுள் நல்லதே பண்ண மாட்டேறாரு, நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் என்னங்க பாவம் பண்ணேன், இந்த மாதிரியான கேள்விகள் பல மனிதர்களுக்குள்ளே இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்டான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். நான் எனக்கு என்னென்னா இதை பற்றி சில விஷயம் ஓப்பனாக பேசுகிறதுக்கு வேறு பயமாக இருக்குது. உண்மைன்றதை நான் பேசிடுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதில் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களோட நம்பிக்கை, வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பார்வை, அவங்க சமயம் சார்ந்தோம் மதம் சார்ந்தோம் மற்ற விஷயங்கள் சார்ந்து இருக்கிறப்போ இந்த உண்மையை அவங்களால ஏற்றுக்க முடிகிறது இல்லை. எனக்கு அதனாலேயே சில விஷயம் ஓப்பனாக பேசுகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இது பயம்னா உயிர் பயம் அந்த மாதிரியான பயம் இல்லை. தேவையில்லாத பிரச்சனைகளை மக்களுக்குள் கொண்டு வந்து விடக்கூடாது, அதனால தான் பேசுகிறதுக்கு தயங்குறது ஒரு சில விஷயம். பரவாயில்ல, இதை வந்து நம்ம பேசிடலாம். அதாவது கடவுளுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்லது பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க? ஏன்னா அவர் நல்லா இருக்கட்டும், சூப்பராக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், உலகத்துக்கே படியாளக்கூடிய, உலகத்துக்கே ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரபஞ்சம் இன்னும் சூப்பராக இருக்கட்டும், அற்புதமாக இருக்கட்டும்ன்றக்காக போய் நீங்கள் தினமும் பூஜை பண்ணுறீங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நல்லா இருக்கட்டும், அவருக்கு எந்த வித கெடுதல் சக்தியும் அவரை போய் தாக்கிடக்கூடாது அப்படின்ற அவரோட நலனுக்காக போய் நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க. நீங்கள் எதுக்கு போய் கடவுளை கும்பிட்றீங்க? கடவுளோட நினைப்பு ஒரு மனிதனுக்கு எப்போ வரும் அப்படின்னா, ஒரு மனிதன் எப்போ கஷ்டத்தை சந்திக்கிறானோ அப்போ தான் மெயினாகவே அவனுக்கு இந்த பிரச்சனையே வருது. கடவுளை பற்றின திங்கிங்கே அவனுக்கு அப்போ தான் வருது. அது வரைக்கும் கடவுள்னா யார், என்ன, ஏது, கைகாலில் சுகம் நல்லா இருக்கிற வரைக்கும், தெம்பு நல்லா இருக்கிற வரைக்கும், கரெக்டாக இருக்கிற வரைக்கும், பணம் காசெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கிற வரைக்கும் கடவுள் கண்ணுக்கே தெரிய மாட்டார். ஏன்னா கடவுளையே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டதுனால வெயிட் பண்ண சொல்லுப்போம், ஒரு 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 வாரம் வெயிட் பண்ண சொல்லு அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி மனிதர்கள் சொல்கிறது தான் இருக்கானே தவிர, கடவுளினுடைய தேவையே ஒருத்தனுக்கு எப்போ வருது? அப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது தான் வருது. இப்போ நான் சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசணும் அப்படின்னா, ரிச் பீப்புள் கம்மி தான், அப்பர் மிடில் கிளாஸ் ஓகே, அதுக்கு இது கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வசதி கம்மியான மனிதர்கள் தான் இன்றைக்கி அதிக லெவலில் இருக்காங்க. இது வேறு வழியே கிடையாது. அவர் அவர்களுடைய ஜீவ அணுவினுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அவர் அவர்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், அறிவு அப்படின்றது இருக்கும். ஏழையாக பிறந்தவனுக்கு அறிவே இருக்காது அப்படின்ற மாதிரி கிடையாது, அது முட்டாள்தனம், அப்படி சொல்லக்கூடாது. ஏழையாக இருப்பவர்கள் அறிவு இருக்கும், ஆனால் அந்த அறிவு இருக்கிறவங்க ஒன்று மேல் இடத்துக்கு வந்துடுவாங்க, அப்படி இல்லைன்னா வேறு ட்ராவலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை தண்ணி உணர்தலுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்கிட்டே இருக்கிறான்னா அதுக்குண்டான காரணம் என்னென்னா, போதும் நான் இப்படியே வாழ்ந்து இப்படியே என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுது, ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே அவனுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதிலேயே ஒரு மனிதனுடைய முக்கால்வாசி நேரம் கழிஞ்சிருது. அப்போது இதில் நீங்கள் பாருங்கள், நம்ம கும்பிடுற டைமே நமக்கு கஷ்டமாக இருக்கிறப்போ தான் கும்பிட்றோம்னு வச்சுங்க, கடவுள் நமக்கு ஏன் நல்லது பண்ணணும், என்ன அவசியம் இருக்குது? ஒருத்தர் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு, மூச்சை கரெக்டாக போகுது, மூச்சு சுவாசம் சூப்பராக விட முடியுது, கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்டா கரெக்டாக உள்ளே போகுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேறு ஹோட்டலில் வெளியில் வந்துடல, கரெக்டான பொருட்களை பார்க்குறதுக்கு, இப்போ கேட்குறதுக்கு, பேசுகிறதுக்கு உண்டான அவ்வளவு ஆற்றலும் ஒரு மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கு, இந்த மற்ற உயிர்களுக்கு படைக்கப்பட்டிருக்குன்னா அப்போ அந்த இறைவனுக்கு தெரியாதா எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று? அந்த இறைவனுக்கு தெரியாதா? என் கேள்வி இவ்வளோதான். உங்களோட ஓரளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அறிவாளி வந்து உங்கள் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பேசினாவே என்ன இவருக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மிரண்டுறீங்க, மெய் மறந்து போயிடுறீங்க. யாராக வேணா இருக்கட்டும், எல்லாரையும் தான் சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்போ இறைவன் என்பது எப்பேற்பட்ட தத்துவம், எப்பேற்பட்ட இன்ஜினியரிங் மைண்டு, எவ்வளோ விஷயத்தை படைச்சிருக்கு, இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது, உயிராற்றலாக இருக்குது, பிரபஞ்ச பேராற்றலாக இருக்குது, எவ்வளவு பொருட்களாக மாறி இருக்குது, எவ்வளவு டீப்பாக உள்ளே போனோம்னா அதுக்குள்ளே எவ்வளவு குவாண்டம் சயின்ஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, எவ்வளோ உண்மைகள் இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது, இன்னும் கண்டுபிடித்தது இவ்வளோ கண்டுபிடிக்காதுன்னு எத்தனை லட்சம் கோடி எத்தனை கோடி கோடி விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த உயிரை உணரணும், இந்த இறைவனை உணரணும் அப்படின்னா ஒருத்தன் ரொம்ப கடுமையான பயிற்சிகள் தவத்துக்குள்ளே தன்னை உணர்வதற்குள்ளே போக வேண்டியது இருக்குது. ஆனால் இறைவன் என்ன நினச்சிக்கிறான், அவனுக்குள்ளே குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிறான், என் வீடு, என் வாசல், என் குடும்பம், என் வருமானம், என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் சொந்தக்காரன், என் பந்தக்காரன், அவனுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்து அவனே நல்லா இருக்கணும், வேற எவனும் நல்லா இருக்கக்கூடாது. இந்த குறுகிய எண்ணத்தில் இருக்கும்போது கடவுள் ஏன் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றணும், கடவுள் ஏன் உங்களுக்கு நல்லது பண்ணணும்? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்குங்க, மனிதன் சாதாரண மனித நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி
கோயிலுக்கு போறது ஜீவசமாதிக்கு போறது நல்ல விஷயங்களை பழகும் போது நல்ல நேர்மறை எண்ணங்கள் வரும் நேர்மறை எண்ணங்கள் வரும்போது நேர்மறை சிந்தனைகள் வரும் நேர்மறை சிந்தனைகள் நேர்மறை மனிதர்களை கொண்டு வரும் நேர்மறை மனிதர்கள் வரும்போது அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான பல விஷயமா மாறும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நல்லத கொண்டு வந்து அதை நிகழ்த்தும் ஆனா ஒரு மனிதன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தான் வீடு தான் நாடு இப்படியே ஒருத்த வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த சுயநலத்தில் இறைவன் நல்லதே செய்ய மாட்டார் இதுவே இன்னொருத்தனுக்கு நீங்க நல்லது நினைச்சு பாரு இமீடியட்டா உங்களுக்கு நல்லது நடந்துடும் மனம் ஒருநிலைப்படணுன்ற அவசியம் கூட கிடையாது ஏன்னா அடுத்தவர்களுடைய வேண்டுதல் இருக்கு அப்பேற்பட்ட வலிமை உண்டு அப்போ ஒரு மனிதன் எப்படி வாழணும் தனக்காக தான் வாழணும் ஆனா தனக்காக வாழ்ந்த மாதிரி வாழக்கூடாது எப்படி அது அடுத்தவனுக்காக தான் நீங்க வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படி வாழும்போது உங்களுக்கான நல்லது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் பை ப்ராடக்ட் தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது பை ப்ராடக்ட் தான் உங்க வாழ்க்கை மிக சிறப்பாக மிக எளிதாக மிக அற்புதமாக வாழ்வதற்குண்டான ஒரு மாபெரும் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவர்களுக்கு நலன் சேர்ப்பது அடுத்தவர்களுடைய நலம் நாடுவது அவங்களுக்கு நல்லது செய்யறது இதை விட்டுட்டு தனக்கு 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 தனக்குன்னே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இறை நம்பிக்கை இருந்தாலும் இறைவன் உதவி செய்ய மாட்டார் தன்னை அவன் இறைவன் தன்மைக்கு உயர்த்திக்கணும் இறைவன் அவரை தான் எதிர்பார்க்க ஒவ்வொருத்தனும் தன்னை இறை நிலைக்கு உயர்த்திக்க என்கிட்ட இருந்து சில செதில்களை இப்படி எடுத்து வீசிட்டேன் அதெல்லாம் குவாலிட்டியா இருக்கு வளர்ந்து வரும்னு தெரியும் வளர வரைக்கும் வைக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை உன்ட்ட கொடுத்துருக்கேன் டைம் கொடுத்துருக்கேன் அப்ப அதை வளர வச்சு கொண்டு வந்து என் கூட சேர்ந்துருன்னு அதை நின்று வெயிட் பண்ணுது நீங்க அதை கண்டுக்காம நான் மறுபடியும் அந்த இடத்துல போய் நின்றுட்டு நான் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் நான் இப்படித்தான் இதை மாற்றிக்க மாட்டேன் அதை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற நிலையில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு நல்லது பண்ணவே மாட்டார் ஒருவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நான் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் கூட அவனுடைய சிந்தனையிலும் பேச்சிலும் தெளிவிலும் எப்பொழுதும் இறைவன் இருக்கிறான்ற இறைவனை துதித்து பாட வேணாம் மந்திரங்கள் ரெகுலராக பாடுறது துதிக்கிறது அது ஒரு வகை அதை விட்டுருவோம் அப்படியும் இறைவனை பார்க்கலாம் உங்க எண்ணத்துல நீங்க அந்த உங்களுடைய சிவனையோ இல்ல பிரம்மாவையோ விஷ்ணுவையோ ஆண்டாலையோ இல்ல மற்ற பெண் சக்தியையோ இல்ல இயேசுநாதரையோ அல்லாவையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த ஹனுமனையோ யார வேணா வச்சுக்கோங்களேன் சிந்தனையில் இறைவனை வைத்துக் கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் மட்டும்தான் இறைவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் அதை விட்டுட்டு மற்ற நேரம் ஃபுல்லா நீ வந்து உங்களோட ஜாலியில ஈடுபடுறது போய் தேவையில்லாத வேலையை பண்றது உங்களுக்கு பிடிச்ச கெட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறது எப்பயும் அடுத்தவனோட நலன் பார்க்காம இருக்கிறது டைம் பாஸ்க்கு பண்றது என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது எவனை பத்தி கண்டுக்காம இருக்கிறது எதுவுமே அவசியம் இல்லை அப்படின்ற நிலையில இருக்கிறது இந்த நிலையில இருந்துட்டு எப்பயாவது போய் கடவுளை கும்பிடுறீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ மனது ஃபுல்லா கெட்ட எண்ணங்களை வச்சுக்கிட்டு அடுத்தவன் நல்லா இருக்கூடாதுன்றத வச்சுக்கிட்டு 24 hours நீங்கள் கோயில் கர்ப்பத்திலே உட்காந்து அர்ச்சனை பண்ணாலும் சரி இல்லை நீ மற்றவங்களுக்கு திருநூறு எடுத்து கொடுத்தாலும் சரி அருள் வாக்கு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு தான் பயன்படுமே தவிர அந்த ஆன்மீகம் உங்களுக்கு பயன்படாது நீங்கள் நல்லாவே இருக்க முடியாது அப்போ என்னென்னா மனமும் தூய்மையாக இருந்து உங்களை சார்ந்திருப்பவர்களையும் தூய்மையாக வைத்து உங்களுடைய இருப்பிடத்தையும் தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்ல எனர்ஜியை கிரியேட் பண்ணும் அது ஒரு மிகச்சிறந்த வாழ்வாக உங்களுக்கு மாறும் அமையும்